மக்கள் கிளினிக், லஸ் சர்ச் ரோட், காவிரி மருத்துவமனை மற்றும் ஆஞ்சநேயர் கோவில் எதிரில். டாக்டர் கட்டணம் ரூபாய் 100 மட்டுமே. கால் 9585177993. தரத்தில் உயர்வு, விலையில் குறைவு. 100% ஒரிஜினல் ராசிக்கற்கள், கருங்காலி, ஸ்படிகம், தேவதாரு, துளசி, சந்தன மாலைகள் மொத்தம் மற்றும் சிலரை விற்பனைக்கு MJM ஜுவல்லர்ஸ் அண்ட் ஜெம்ஸ் சிதம்பரம். பிரீமியம் குவாலிட்டி பித்தளை விளக்குகள் மற்றும் சிலைகள் வாங்க மகள் ஹேண்டிகிராப்ட், சென்னை கொட்டிவாக்கம் மற்றும் அம்பத்தூரில். உங்களின் ஆன்மீக யாத்திரை பயணங்களுக்கு yathirai.com உடன் இணைந்திடுங்கள். கால் 9445760000. ஆன்மீக ஐதீகங்கள், ஆஷாட நவராத்திரி. நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றி கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் ஆஷாட நவராத்திரி பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். ஆதிசக்தியாம் அம்பிகையை முழுமுதற் கடவுளாக கொண்டு போற்றி வழிபடுவதுதான் சாப்த வழிபாடு. சகல சக்தியாகவும் திகழ்ந்து சகல உலகங்களையும் காப்பவள் என்பதுதான் இதன் தாத்பரியமாக கூறப்படுகிறது. அம்பிகையை போற்றி வழிபடும் விழாக்களில் முக்கியமானது நவராத்திரி என்னும் 9 ராத்திரிகள். நவராத்திரி என்றதும் நம் நினைவுக்கு வருவது புரட்டாசி மாதம் கொண்டாடப்படும் ஆயுத பூஜை காலமான மகா நவராத்திரியே. முற்காலத்தில் மாதத்திற்கு ஒருமுறை நவராத்திரியாக 12 நவராத்திரிகள் கொண்டாடும் வழக்கம் இருந்ததாம். ஆனால் காலப்போக்கில் அது குறைந்து போய் தற்போது 4 நவராத்திரிகள் கொண்டாடப்படுவதாக கூறுகின்றனர். அவை வசந்த நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி, சாரதா நவராத்திரி மற்றும் சியாமலா நவராத்திரி. இதில் குறிப்பாக ஆஷாட நவராத்திரிக்கு குப்த நவராத்திரி என்றும் வாராகி நவராத்திரி என்றும் பெயர். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான ஆஷாட நவராத்திரி ஜூலை 6 தேதி சனிக்கிழமை தொடங்கி ஜூலை 15 தேதி திங்கட்கிழமை நிறைவடைகிறது. சப்த மாதர்களுள் ஒருவராக போற்றப்படும் வாராகி துர்காதேவியின் அம்சமானவர். ஒரு சமயம் இரத்த பீஜன் என்கிற அரக்கனுடன் மகா துர்காதேவி போரிட்ட பொழுது தன்னிடமுள்ள மகாசக்தியை 7 பாகங்களாக பிரித்து 7 சப்த கன்னியர்களை தோற்றுவித்து இரத்த பீஜனுடன் போர் செய்ய அனுப்பியதாக புராணங்கள் கூறுகின்றன. அதேபோன்று திருமால் வராக அவதாரம் எடுத்த பொழுது அவரின் துணை அவதார சக்தியாக லட்சுமி தாயார் எடுத்த வடிவம்தான் வாராகி அம்மன் வடிவம் எனவும் கூறப்படுகின்றது. வாராகி அம்மன் வராக முகமும் மனித பெண் உடலும் கொண்ட வடிவமான பெண் தெய்வம். ஸ்ரீ வாராகி அம்மன் 8 திருக்கரங்களுடன் சிம்ம வாகனத்தில் வீற்றிருப்பவராக சித்தரிக்கப்படுகிறார். ஒரு கரத்தில் ஏர்கலப்பை, ஒரு கையில் சூலம், ஒரு கையில் ஸ்ரீ சக்கரம், ஒரு கையில் கதாயுதம், ஒரு கையில் சங்கு, ஒரு கையில் அங்குசம், மற்ற இரு கரங்களிலும் அபய மற்றும் வரத முத்திரைகளுடன் திகழ்கிறார். இதுவே இவள் உழவு தொழிலை காத்து அருள்பவள் என்பதன் அடையாளமாக கூறப்படுகிறது. தாயே உன் அருள் தான் அனைத்து உயிருக்கு ஆதாரம், அகிலத்தின் குறையை தீர்க்க வந்த அம்பிகையின் அவதாரம். தாயே உன் அருள் தான் அனைத்து உயிருக்கு ஆதாரம், அகிலத்தின் குறையை தீர்க்க வந்த அம்பிகையின் அவதாரம். பொதுவாகவே ஆனி ஆடி மாதங்கள் விவசாயத்துக்கு உகந்தவை என்பதால் இந்த மாதங்களில் புதிய மழை பெய்து நிலம் விதைப்புக்கு உகந்ததாக இருக்கும். எனவே இந்த காலத்தில் நாம் வழிபட வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன் என்கிறார்கள். அதனால்தான் தமிழகத்தின் நெற்களஞ்சியமான தஞ்சை பெரிய கோயிலில் அன்னைக்கு தனி சன்னதி கண்டு வழிபட்டான் ராஜராஜன். தருவாயே அங்கத்தை காக்கும் ரகுவராகி நீ தாயே உமா.
ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிறை தேய்பிறையில் வரும் பஞ்சமி திதி வாராகியை வழிபட உகந்த நாள் என்றாலும், ஆஷாட நவராத்திரியில் வரும் பஞ்சமி திதி மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. வாராகிக்குரிய அர்ச்சனை மந்திரங்களில் ஆஷாட பஞ்சமி பூஜனா பிரியை நமக என்றால், ஆஷாட பஞ்சமியில் செய்யும் பூஜையை பிரியமுடன் ஏற்பவள் அன்னை என்பது இதன் பொருளாகும். பஞ்சமி திதிக்கு உரியவள் அன்னை வாராகி என்பதால்தான் அன்னைக்கு பஞ்சமி என்ற திருநாமமும் உண்டு. அதாவது பக்தர்களின் பஞ்சம் போக்குபவள் என்று பொருள் கொள்ளலாம். சதுரங்க சேனா நாயிகா என்று புகழப்படும் ஸ்ரீ லலிதாம்பிகையின் நால்வகை படைகளுக்கும் சேனாதிபதியாக திகழ்பவள் என்பதால், தேவியை வழிபடுபவர்களுக்கு எதிரிகளால் உண்டாகும் பயங்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் போகுமாம். விஷ்ணு வல்லபாயி வாராகி அம்மா, சமயத்தில் பக்தர்களை காத்தருள்வாய் அம்மா, சங்கடம் தீர்க்கும் வாராகி அம்மா, சந்நிதியில் அமர்ந்து வல்வினை போக்கும் வாராகி அம்மா. பஞ்சமி நாளிலும் ஆஷாட நவராத்திரி நாட்களிலும் பூஜையறையில் விளக்கேற்றி சிறு கோலமிட்டு அதை தானியங்கள் கொண்டு அலங்கரித்து ஸ்ரீ வாராகிக்கு விருப்பமான பூண்டு கலந்த தோல் நீக்காத உளுந்து வடை, நவதானிய வடை, மிளகு சேர்த்த தயிர் சாதம், சுண்டல், சுக்கு அதிகம் சேர்த்த பானகம், குங்குமப்பூ, சர்க்கரை, ஏலம், லவங்கம், பச்சை கற்பூரம் கலந்த பால், கருப்பு எள் உருண்டை, சர்க்கரை வள்ளி கிழங்கு, தேன், இவை அனைத்தையுமோ அல்லது தங்கள் சக்திக்கு ஏற்ப ஏதாவது ஒன்றையோ அன்னைக்கு சமர்ப்பித்து வழிபடுங்கள். இதனால் எதிரிகள் தொல்லை நீங்குவதோடு வீட்டில் எப்போதும் தானியங்களும் நிறைந்திருக்குமாம். அன்னைக்கு இந்த நாட்களில் நவதானிய அலங்காரம், தேங்காய்ப்பூ, சந்தனம், குங்கும அலங்காரம் என தினமும் ஒரு பொருளால் சிறப்பு அலங்காரமும் செய்து வழிபடலாம். நேயர்களே, இன்றைய ஆன்மீக ஐதீகங்களில் ஸ்ரீ வாராகி பற்றியும் ஆஷாட நவராத்திரி மற்றும் வழிபட வேண்டிய முறைகள் பற்றியும் தெரிந்து கொண்டோம். வாராகிக்காரனிடம் வாதாடாதே என்று ஒரு பழமொழியே உண்டாம். அதாவது வாராகியை வழிபடுபவர்கள் சகல வித்தைகளிலும் சிறந்து விளங்குபவர்கள் என்ற நம்பிக்கை இருப்பதால் தொடர்ந்து வாராகி தாயை பக்தியுடன் வணங்குவோம். வளமுடன் வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள் ஆஷாட நவராத்திரி. உங்களின் ஆன்மீக யாத்திரை பயணங்களுக்கு yatirai.com உடன் இணைந்திடுங்கள். கால் 9445760000. பிரீமியம் குவாலிட்டி பித்தளை விளக்குகள் மற்றும் சிலைகள் வாங்க மகள் ஹேண்டிகிராப்ட் சென்னை கொட்டிவாக்கம் மற்றும் அம்பத்தூரில். தங்கத்தரத்தில் உலக சாதனை பொற்கொள்ளர் மாமணி விருது பெற்ற MGM சில்வர்ஸ் அண்ட் ஜெம்ஸ் சிதம்பரம். ஒரிஜினல் ராசிகர்கள் கருங்காலி, ஸ்படிகம், தேவதாரு, துளசி, சந்தன மாலைகள் மொத்தம் மற்றும் சில்லறை விற்பனைக்கு தொடர்பு கொள்ளவும். மக்களின் மருந்தகம் காவிரி மருத்துவமனை எதிரில் ஆழ்வார்பேட்டை. ஜெனரிக் மெடிசன் 60-90% டிஸ்கவுண்ட். இலவச டெலிவரி கால் 7993-17793.